திருச்சிதம்பலம். ஐந்திகரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்புரை போலுமை ஈற்றனை நந்தி மகந்தனை யானை கொழுந்தினை புந்தியில் வைத்தடை போற்றுகின்றேனே. எல்லாம் வெல்ல கோயிற் குலத்தாரே, கொட்டிகை அம்பிகையே, பழுதின்றி உரைபகரே, பாலருக்கு நீ காப்பு. சர்வலோக நாயகராக வீற்றிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற கிருபாசமுத்திர பெருங்கடலாகிய சிவபெருமானுடைய திருப்பாதார விந்தங்களை போற்றித் தொழுது. உலகங்கனும் பறந்து வாழ்கின்ற சைவ பெருமக்கள், ஹேப்பிடல் தரிசன தொலைக்காட்சியின் ஊடாக திருவிளையாடல் புராணம் என்கின்ற தேனினும் இனிதான சுவையினை நுகர இருக்கின்ற இந்த நேரத்திலே அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேற்றைய தினத்திலே இதோ குதிரைகள் வரும், இன்னும் 3 நாட்களிலே குதிரைகள் வரும் என்றெல்லாம் பாண்டியராஜனுக்கு மாணிக்க வாசகர் சுவாமிகள், குதிரைகள் வருகின்றது, குதிரை பந்தியை புதிதாக அமைப்பித்து கொள்ளுங்கள், அந்த குதிரைகள் நீரருந்துவதற்கு புதிதாக குளங்களை தோண்டுங்கள், நகரங்களை எல்லாம் அலங்கரிக்க வேண்டெல்லாம் கூறி அவையெல்லாம் உரிய முறையிலே செய்யப்பட்டும் இன்னும் குதிரைகள் வந்திலது. மாணிக்க வாசக சுவாமிகள் கூறிய 3 நாட்களும் கடந்துவிட்டன, இன்னும் குதிரைகள் வரவில்லை. தண்டலாளர்களை ஏவி மாணிக்க வாசகரை தண்டித்து அவரிடத்திலே கொடுத்தனுப்பி அந்த திரவியங்களை எல்லாம் அறவிடுங்கள் என்று பாண்டியராசன் கோபம் கொண்டு கூறிவிடுகின்றான். இதனாலே தண்டலாளர்கள் மாணிக்க வாசக சுவாமிகளிடத்திலே கல்லேற்றி துன்பப்படுத்துகின்றார்கள், துயரப்படுத்துகின்றார்கள். சிவபெருமானை போற்றி தொழுது வழிபாடு செய்தமையினாலே அந்த துன்பங்கள் எல்லாம் மாணிக்க வாசகரை தீண்டவில்லை. சிவபெருமானை போற்றி தொழுது வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார். திருவடி நிழலில் நின்ற திருவாத ஊரர்களுடைய நிலைமையை தண்டலாளர்கள் நோக்கி இது மாயம் போலும் என்று மிகுந்த கோபம் கொண்டு அவருடைய கரங்களிலும் பாதங்களிலும் கிட்டியை மாட்டி நெரித்தார்கள். அவர் இக்கொடுந்தொழிலுக்கும் அஞ்சாது பரமசிவனுடைய திருவடிகளை தியானித்து கொண்டிருந்தார். அப்பொழுது சூரியன் அஸ்தமனம் ஆகுகின்றது. சூரியனே, மாணிக்க வாசக சுவாமிகளுக்கு இவர்கள் செய்கின்ற அந்த கொடுமைகளை சூரியனாலே கூட சகித்து கொள்ள முடியவில்லை போலும். இந்த கொடுமைகளெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்க சிவனிடத்திலே நீங்கா இடம் பிடித்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற, அளவில்லாது பக்தி செலுத்துகின்ற, தாய் பசுவை பெரிய மனமில்லாத கன்றுக்குட்டி போல அந்த மாணிக்க வாசக சுவாமிகள் சிவபெருமானிடத்திலே குருந்த மர நிழலிலே இருந்து பிரிந்து வர மனமில்லாது வந்த அந்த சுவாமிகளை தண்டிப்பதை சூரியன் கூட அந்த செயற்பாடுகளை சகிக்க முடியாதவனாக அஸ்தமனம் ஆகிவிடுகின்றான். இவ்வாறு அஸ்தமனமாகிவிட அன்றிரவு தண்டலாளர்கள் அவரை இருண்மயமாகிய சிறையிலே விடுத்து விலங்கு மாட்டி மிக்க துயரம் செய்தார்கள். அவர் பரமசிவனுடைய திருவடிப்புனையை துணையாக கொண்டு அத்துயர்கடலை கடந்து வைகரையிலே அடியார்கள் சுந்தரேசரையும் மீனாட்சி அம்மையாரையும் திருப்பள்ளிச்சி எழுச்சி பாடுகின்ற அந்த திருப்பள்ளி எழுச்சி எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று அந்த காலை பொழுதிலே அடியவர்கள் திருக்கோயிலின் முன்னே பாடுகின்ற அந்த அற்புதமான ஓசை, வழிபாடு செய்கின்ற அந்த ஆர்ப்பையும் சங்கொலியையும் வேத கோஷத்தையும் கேட்டு கொண்டிருந்தார். இப்படி இருக்க சூரியன் உதயமாகிவிடுகின்றார்.
சூரியன் மிக மெதுவாக இங்கே உதயமாகின்றான். திருவாத ஊரில் சுந்தரேசர் வீட்டிருக்கும் ஆலயத்தின் சிகரத்தை நோக்கி கைகளை சிரசின் மேல் குவித்து அவரை தூத்திரம் செய்வாராகி அந்த இடத்திலே சிவபெருமானை போற்றி தொழுது வழிபாடு செய்கின்றார். என் தாயனை துலகு மீன்றாயே தேவர்க்கும் தந்தாய் செழுங்குவளை தாராய் பெருந்துறையில் வந்தாய் மதுரை திருவாலவாயுரையும் சிந்தாமணியே சிறியேற்கிறங்காயோ. சிறையிலே அந்த தண்டலாளர்கள் எல்லாம் மாணிக்க வாசக சுவாமிகள் சிவபெருமானை போற்றி துதித்து வழிபாடு செய்து கொண்டிருக்க அவர்கள் செய்த கொடும் செயல்கள் எல்லாம் என்ன மாயமோ என்று கருதி அவர் சிந்தை கலங்காதிருக்கின்றாரே என்று நினைத்து கால்களிலும் கைகளிலும் கிட்டியினாலே நெரித்து கொண்டார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்ற அடியவர்கள் அந்த சங்கொலியோடு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்ற அந்த இன்னிசையும் காதோரம் வருகின்ற அற்புதமான வேளையிலே சூரியன் உதிக்கின்ற அந்த நேரம் கைகளை சிரசின் மேல் குவித்து கோபுர வாயிலை நோக்கி மாணிக்க வாசக சுவாமிகள் இறங்கி பாடுகின்றார். என் தாயனை துலகு மீன்றாயே தேவர்க்கும் தந்தாய் செழுங்குவளை தாராய் பெருந்துறையும் வந்தாய் மதுரை திருவாலவாயுரையும் சிந்தாமணியே சிறியேற்கிறங்காயோ என் தாயனை துலகு மீன்றாயே தேவர்க்கும் தந்தாய் செழுங்குவளை தாராய் பெருந்துறையில் வந்தாய் மதுரை திருவாலவாயுரையும் சிந்தாமணியே சிறியேர் கிரங்காயோ என்று இறந்து பாடி மூவா முதலாய் முதுமறையாம் மறையும் தாவாத சோதி தனியான பூரணமாய் தேவாதி தேவாய் திருவாலவாயுறையும் ஆவார் கொடியாயடியேர் கிரங்காயோ. அற்புதமாக அடியேன் சிந்தையிலே நீங்காத இடம் பிடித்தே சிவபெருமானே உம்மை போற்றி துளித்து வழிபாடு செய்கின்றோம். இவ்வாறு வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். பாண்டியராஜன் இன்னும் குதிரைகள் வந்திலது என்று என்னை கள்வன் என்று கருதி தண்டலாளர்களை ஏவிவிட்டான். அடியேனுக்கு இறங்கி அருள் புரிய வேண்டும் சிவபெருமானே என்று போற்றி துதிக்கின்றார். சிவன் எவ்வாறு அருள் புரிகின்றார் என்பதை நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.